கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பிரபல நடிகரான அருண் விஜய் அவர்களுக்கு கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் வெளியாகுது. அருண் விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக இயக்குனர் ஹரி அவருடைய இயக்கத்தில் கிராமப்புறங்களில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அருண் விஜயோடைய ரசிகர்கள் இந்த படத்தை ரொம்ப வியாபாரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முந்தி மாதிரி இல்லாமல் இப்போதைக்கு அருண் விஜயோடைய மார்க்கெட் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய நிறையா படங்கள் இப்போ சமீபத்தில் நிறையா ஹிட் ஆகியிருக்கு. அதை தொடர்ந்து இப்போது இயக்குனர் ஹரி அவர்களுடைய இயக்கத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இயக்குனர் ஹரி அப்படின்னு சொன்னாலே செம மாசான பயங்கரமான ஸ்டன்ட் சீன்ஸ்லாம் இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு ஃபாஸ்டான படமாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் அருண் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்பொழுது எதிர்பாரா விதமாக அவருடைய கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகுது. இதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பகுதியிலையும் அவர் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதாவது கையில் அடிபட்டிருக்கிறத தொடர்ந்து என்னால் 5 நாளைக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியாது, ஆனால் 1 ஹவருக்கு அப்புறம் நான் வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இயக்குனர் ஹரி மற்றும் மற்ற குழுவினரோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி இயக்குனர் ஹரியோடைய எலக்ட்ரிஃபையிங் ஷூட்டிங் ஸ்கெடியூல்லாம் போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் முடிக்கிறதுக்கான முயற்சிகளில் இருக்கும். ரசிகர்களுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜய் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஃபோட்டோஸை பார்த்து அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப அவலாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் அவருடைய கையில் அடிபட்டதுக்கு கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சு மறுபடியும் நார்மலாக எல்லா ஒர்க்கையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக வாழ்த்துக்கள் செய்திகளையும் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜஸில் ரசிகர்கள் போட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகரான சூர்யா அவர்கள் வந்துட்டு மறைந்த காமெடி நடிகர் விவேக் அவர்களுடைய கடைசி நிகழ்ச்சியை வந்துட்டு இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சின்ன கலைவாணர் விவேக் மற்றும் மிர்ச்சி சிவா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ வந்துட்டு 27ஆம் தேதி அமேசான் பிரைம்ல இருந்து ஒளிபரப்பாக போகுது. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி விவேக் அவர்கள் யாருமே எதிர்பாராத நிலையில் மாரடைப்பினால் உயிரிழந்தது எல்லாருக்குமே ஒரு பெரிய துயர் சம்பவமாக தான் இருந்துச்சு. இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது அவருடைய கடைசி நிகழ்ச்சி வந்துட்டு அமேசான் பிரைமில் ஒளிபரப்பாக போகிறது அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியினுடைய பிஹைண்ட் த சீன்ஸ் காட்சிகளை எல்லாம் தன்னுடைய ட்விட்டர் பகுதியில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு நடிகர் சூர்யா. அதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது, தன்னுடைய காமெடியின் மூலியமாக சோசியல் மெசேஜஸை பாஸ் பண்ணக்கூடிய சின்ன கலைவாணர் விவேக் அவர்களுடைய இந்த கடைசி நிகழ்ச்சியை நான் வந்து ஷேர் பண்ணுறேன், அவர் எப்போவுமே நம்ம இதயத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலான ஒரு போஸ்ட்டையும் விவேக் அவர்களுக்காக போட்டிருக்கிறாரு ஆக்டர் சூர்யா. விவேக் அவர்களுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் உலக தமிழர்கள் எல்லாருமே இந்த ஷோவுக்காக தான் ரொம்ப அவலை காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.